இப்போ இதே மாதிரி தான் ஒரு சின்ன பொண்ணு ஒரு நட்பாக ஒரு பையனோட பழகிட்டு இருந்திருக்கு. அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிடலான்னு சொல்லி அவங்க பேசி வச்சுருந்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த பையன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த பொண்ணு வந்து கவுன்சிலிங்க்கு வருது. எனக்கு நிம்மதியே இல்லை, தூக்கம் இல்லை, ஒரே வேதனையில் இருக்கிறேன். இதே தான், தாட்னா என்னென்னு, திங்கிங்னா என்னென்னு புரிஞ்சிக்கமா. ஏன்னா நீ எதிர்பார்க்காத சம்பவம் நடந்திருக்கு. அப்போ அந்த எதிர்பார்க்காத சம்பவத்தினுடைய விளைவாக வந்து உனக்கு தாட் வந்துட்டு தான் இருக்கும். அது இயற்கைன்னுட்டு எடுத்துக்க. நீனா என்ன செய்கிறக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீ திங்க் பண்ணலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருந்து அப்படி ஏதாவது இருந்துன்னு சொல்லி சொன்னால் நீ நடவடிக்கை எடுக்கிற சம்மந்தமாக திங்க் பண்ணலாம். இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா நண்பர்களாக பழகிருக்கிறீங்க. நீங்களும் யாரை வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம், அவரும் யாரையும் வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம். இப்போ சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம், நீங்கள் செய்கிறக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. தாட்டே வரக்கூடாது, நான் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி நினைக்க வேண்டிய விஷயத்தில் தாட் வரத்தான் செய்யும். அது ஏற்கனவே எடுத்துட்டிங்கன்னா வர்ற தாட்டு மெல்ல மெல்ல குறைஞ்சி தானாகவே டிஸ்அப்பியர் ஆயிரும் சொல்லி அதுக்கு கவுன்சிலிங் பண்ணேன். ஆனால் அதுக்கும் நம்ம இது சொல்கிறத கேட்குறது வேறு ஒரு வழியில், அதுவும் அறவுற மனசோட தான் போச்சுது. அப்புறம் மறுநாள் காலையில் எனக்கு அது ஃபோன் பண்ணிச்சுது. சரி, அப்போ இன்னும் கவுன்சிலிங் போதாது போல், இன்னும் கொஞ்சம் ஏதோ தேவைப்படுது போலன்னு சொல்லி என்ன அமாவசியான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த என்ன பொண்ணு என்ன சொல்லி சொன்னால், ஐயா அன்னைக்கு காலையில் எலும்புலேருந்து எனக்கு ஒரே ஆனந்தமாக இருக்குது, ஒரே பரவசமாக இருக்குது, ஏன் இப்படி இந்த நிலை வந்ததுன்னு எனக்கே தெரில, எனக்கு எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகலை, எல்லாமே இப்படி தான் இருக்குது, ஆனால் மனசு வந்து ஒரே ஆனந்தமாக இருக்குது, ஒரே பரவச நிலையாக இருக்குது, இது ஏன் வந்துன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லி கேட்குது. அப்போ நீ வந்து உனக்கு நீ ஒரு மன இறுக்கத்தில் இருந்தாம்மா, நீ அந்த மன இறுக்கத்தை எடுத்து போராட போராட அந்த இறுக்கம் தான் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிட்டே போச்சுது. இப்போ அந்த போராட்டத்தை நிறுத்த சொல்லி சொன்னதுனால அந்த டென்ஷன்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகிட்டுது. அது உனக்கு இந்த மாதிரி ஆனந்தத்தை கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் இப்படி கொடுக்குன்னுட்டு அது முடி தெரி சொல்ல முடியாது, ஆனால் இருந்தாலும் உனக்கு அது கொடுத்துருக்கு. அந்த ரிலாக்ஸேஷனில் வந்து எல்லாமே அந்த டென்ஷன்லாம் போயிட்டுது. இப்படி தான் இல்லைன்னு சொல்லி சொன்னால் எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில் அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்னா என்ன, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டான்னா எல்லா பிரச்சனைகள்லையுமே இப்படி தான், ஒன்றும் இல்லாத விஷயந்தான் பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனை பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாத ஏதோ ஒரு பகுதி, ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். அதான் மாயைன்னு சொல்கிற மாதிரி இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியாத ஒரு மாயைங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் மாதிரி ஒரு அம்சம் தான் அங்கே பிரச்சனைக்கே காரணமாக இருக்குது. அது நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டால் கூட போதும், அதுவே தன்னாலே சரியாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளுக்கும் இடையில் இந்த மாதிரி ஒரு அம்சம் இருக்குது சைக்கலாஜிக்கல். இப்போ நம்ம ஒவ்வொரு பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளையும் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்று இருக்குது, செயல் சம்மந்தப்பட்ட ஒரு அம்சம் இருக்குது. மனோரீதியான அம்சமும் ஒன்று இருக்குது. மனோரீதியான அம்சம் வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், செயல் ரீதியான அம்சம்லாம் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட். செயலை நம்ம செஞ்சு தான் ஆகணும். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை நீங்கள் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஞானம் அடைகிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அங்கேயும் இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னே அதுக்கு முழு அனுமதி கொடுத்துட்டா போதும். நம்ம செய்ய வேண்டியது செயல் தான். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை வந்து இல்லைன்னு சொல்லலை, இருக்குது, அது சம்மந்தம் நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது. அதனால் எது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்னு மட்டும் பிரித்து மட்டும் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ஒரு கண்ணாடி முன்னால் நிற்கிறோம், நம்ம உருவம் தான் கண்ணாடிக்குள்ளேயும் தெரியுது, கண்ணாடிக்குள்ளே தெரிகிறது நம்ம உருவம் தான், கண்ணாடிக்கு வெளியே இருக்கிறது நாம தான், உள்ளே இருக்கிறது நாம தான், வெளியே இருக்கிறது நாம தான். இப்போ நம்ம தலையை வந்து ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னால் கண்ணாடிக்குள்ளே போய் ஒழுங்குபடுத்தணுமா, நாம் நமக்கு ஒழுங்குபடுத்தணுமா? கண்ணாடியை பார்த்துக்கிடலாம், நம்ம நமக்கு தான் ஒழுங்குபடுத்தணும்.
இப்போ அதே மாதிரி தான் நான் சொன்னால், எல்லா ப்ராப்ளத்துலேயுமே இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்குது. அது வந்து கண்ணாடிக்குள்ளே தெரியக்கூடிய நிழல் மாதிரி தான். அங்கே நம்ம டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதை பயன்படுத்துங்க. அது ஒரு எனர்ஜி, உங்கள் செயலுக்கான எனர்ஜியாக தான் உள்ளேருந்து வருது. அதை பயன்படுத்தி நீங்கள் செயல்படுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு நான் பாம்பு உதாரணத்தை சொன்னேன், வீட்டில் உட்காந்துருக்கீங்க, பாம்பு வந்துடுது, உங்களுக்கு பயமே வரலன்னா என்ன ஆகும்? நீங்கள் அதை போன டீல் பண்ணவே முடியாது. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே உங்கள் சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தான் வருது. அதை பயன்படுத்திக்கலாம், நம்ம சூழ்நிலையை செயலுக்காக அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம அதை சரி பண்ணணும்னு சொல்லி ஒன்றும் அவசியமே இல்லை. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர், ஒரு கல்கத்தாவில் ஒருத்தர், அவர் நம்ம தமிழர் தான், கல்கத்தாவில் ஒரு ப்ரீஸ்ட் ட்ரைனிங் காலேஜ், ஒரு அதாவது இந்த அதில் பயிற்சி பெறுறவங்க எல்லாமே வந்து அதில் வெளியே வந்த உடனே ஏதாவது சர்ச்சுக்கு வந்து கிறிஸ்தவ பாதிரியார்களாக அவங்கள நியமிச்சிருவாங்க. இவர் அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ அவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், மைக்கை பிடிச்சான்னு சொன்னால் கையெல்லாம் கிடுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சோம். இப்போ அவருடைய பயம் பயம் வந்து அப்படி இருக்குது. இப்போ அவருக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் எது? பயங்கிறது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், கை கால் நடுங்கிறதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், அது தானாக நடக்குது. அதை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்க இன்னும் கொஞ்சம் தான் அக்ரவேட் ஆகும். கை கால் நடுங்குதா, அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவங்க பார்த்தா நினைப்பாங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தான் கை கால் நடுங்கும். கை கால் நடுங்காமல் இருக்கணும்னு நினைக்க நடுங்கிட்டே தான் இருக்கும். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை வந்து அது இருந்தால் இருந்துட்டு போட்டு விட்டுட்டான்னா போதும், அவ்வளோதான், அது தானாகவே சரியாயிரும். நம்ம கவனம் எங்கே இருக்குன்னு சொன்னால், என்ன செயல் செயல்பட வேண்டியது? இப்போ அவருக்கு என்னன்னு சொன்னால் பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் பண்ண வேண்டியது அவருடைய செயல். கை கால் நடுங்கிறதெல்லாம் அது அவர் அறியாமலே வந்திருக்கு, அதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். அப்போ சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் எதுன்னு பிரித்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ அவர் அந்த பாதிரியார் வந்து என்கிட்ட நேரடியாக கூட என்கிட்ட வந்து கவுன்சிலிங்க்கு வரல, அவர் நம்ம யூடியூப்பில் ஏதோ நம்ம இதை பார்த்துருக்குறாரு, பார்த்தா அவருக்கே எல்லாமே சரியாயிட்டுது. பிறகு நான் வீட்டுக்கு வந்து நன்றி சொல்கிறதுக்கு தான் வீட்டுக்கு வந்துட்டு போனார். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கலாம், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மத்தியில் அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் தான் நம்ம என்ன சொன்னால், அங்கே தான் நமக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குங்கிற மாதிரி நம்மளை அறியாமலே அதை சரி பண்ணணுங்கிற முயற்சியில் இறங்கிடுறோம். நம்ம கவனம் என்னென்னு சொன்னால், செய்ய வேண்டிய செயல் பக்கத்தில் திரும்பினா போதும். இதெல்லாம் ரியாக்ஷன், அது ஆக்ஷன். ஆக்ஷனில் தான் கவனம் இருக்கணும், ரியாக்ஷனில் நம்ம கவனம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், எந்த பிரச்சனையுமே பிரச்சனையானதே இல்லை.